وعليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய நம்மளுடைய ஒன்று கூடலிலே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகிறான். மாத்தான லி மூமினின் வலாலி மூமினத்தின் இதா கலல்லாஹ் வரசூலஹு அம்ரன் யகூனு லஹுமுல் கிஹரத்து மின் அம்ரிஹிம் ஒமை யோசில்லாஹ் வரசூலஹு ஃபகதில் அல்ல லலால முபீனா. மூமினான எந்த ஆணுக்கோ மூமினான எந்த பெண்ணுக்கோ அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்திலே இதுதான் தீர்ப்பு என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த தீர்ப்பிலே வேறு அபிப்பிராயம் மாற்று ஒரு அபிப்பிராயம் பேசுவதற்கு அதிலே அந்த கருத்து மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி யாராவது அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக மாற்று கருத்து மாற்று அபிப்பிராயம் செல்வார்களாக இருந்தால் அவர்கள் பகிரங்கமான வழிகாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா தனது அருள்மொழியிலே சொல்லுகிறான். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பை நான் எதற்கு தெரிவு செய்தேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பிடித்தமான ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருந்து சில தொகுப்புகளை உங்களிடத்திலே சொல்வதற்காக வேண்டிதான். அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹுன்னவர்கள் ஜாத்து சலாசில் என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே இருந்து வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அய்யுபு நாசி அஹபு இலைக்க. அந்த ராத்து சலாசில் யுத்தத்தை வெற்றி கொண்டு விட்டு வந்த சந்தோஷத்திலே அம்ருபுல் ஆஸ் கேட்டார்கள், யார சொல்லுல்லா, இந்த உலகத்திலே உங்களுக்கு மனிதர்களிலே ஆக அன்புக்குரியவர் விருப்பத்துக்குரியவர் யார் என்று கேட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா தான் எனக்கு விருப்பத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். திரும்ப கேட்கிறார்கள், சரி அது பெண்களிலே ஆண்களிலே யாரு அப்படி கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய யுத்தத்தை நான் வெற்றி கொண்டு வந்து விட்டேனே, அப்ப என்னையாவது சேர்க்க மாட்டீர்களா என்பதற்காக வேண்டி ஒரு ஆதங்கத்தோடு கேட்கிறார்கள். நபி அவங்க சொல்றாங்க, அபூஹா அவருடைய தந்தை அபூபக்கர். முஹஸ்துலிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே வீணாக பொய்யாக புகழவே மாட்டார்கள், இகழவும் மாட்டார்கள், இருப்பதை இருப்ப மாதிரி சொல்வார்கள். அப்போ இந்த இடத்திலே நபி அவங்களுக்காக பிடித்தவர்கள் இந்த உலகத்திலே யார் என்று கேட்டால், நிச்சயமாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஆக பிடித்தமானவர்கள். அல்லாஹ் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்களுடைய மனைவியாகவே அல்லாஹு தஆலாவே தேர்ந்தெடுத்தார். அதைத்தான் உங்களுக்கு ஆரம்ப வசனத்திலே நான் சுட்டிக்காட்டினேன். மோமினான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பு செய்து விட்டால், அந்த தீர்ப்பிலே ஏன் இப்படி செய்தார்கள், ஏன் இப்படி திருமணம் முடித்தார்கள், இப்படி எல்லாம் கேட்பதற்கு எந்த அதிகாரம் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. அதை அப்படியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக யாராவது அப்படி ஒரு தீர்ப்பை அவர்கள் இருப்பார்களாக இருந்தால், ஒரு கேள்வியை கேட்பார்களாக இருந்தால், அவர்கள் பகிரங்கமான வழிகாட்டில இருப்பார்கள் என்று ரப்பல் இஸ்ஸத் தனது அருள்மொழியிலே சொல்லுகிறார். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ராஜியாரை பார்த்து, யா ரசூலுல்லா உரித் ரசூலுல்லா சொல்றாங்க ஆயிஷா ராஜியாரை பார்த்து, உரித்துக்கும் ஃபில் மனாமி மர்ரத்தைனி, கனவிலே நான் இரண்டு முறை எனக்கு நீ எடுத்து காட்டப்பட்டாய், நான் கருதுகிறேன் நீ ஒரு பட்டு துணியால் போர்த்தப்பட்ட ஒரு பல்லக்கிலே நீ மூடி வைக்கப்பட்டிருக்கிறார். அதை கொண்டு வருபவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதிஹி இம்ராத்துக், இவர்தான் உங்களுடைய மனைவியாக போகிறவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப மனைவி என்ற வார்த்தையை சொன்னதும் நான் என்ன செய்கிறேன், அந்த துணியை விலக்கி பார்க்கிறேன், ஃபைதாஹி அந்தி ஆயிஷா
அதுக்குள்ளே நீங்க தாமா ஈக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இயக்கும் ஹாதா மின்னின்றில்லாஹி யும்லிஹி, நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்திலே வந்ததாக இருந்ததாக இருந்தால் அதை அல்லாஹு தஆலா செயல்படுத்தி காட்டுவான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி அறிவிக்கப்பட்டதன் பின்னால் ஹவுலா பின்த் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை ரசூலுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அனுப்பி வருகிறார்கள் ஆயிஷா ராஜியாலை திருமணம் கேட்பதற்காக வேண்டி. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனார்கள், ஏன் இதுவரைக்கும் ஒரு சகோதரனாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு ரசூலுல்லா பழகி இருக்கிறாங்க. ஆயிஷா ராஜியால் ஒரு 6 வயது சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயது ஆகிய ஒரு மனிதர். அப்ப இப்படியான ஒரு நிலைமையிலே அவர்கள் கேட்கிறார்கள், இது எப்படி சரியாக வரும், என்ன பிந்து அஹிஹி, அவருடைய சகோதரனுடைய மகள் அல்லவா அவள், நான் அவருக்கு சகோதரன் மாதிரி அல்லவா இதுவரைக்கும் புழங்கி இருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுலா பின்த் ஹக்கீம் இடத்திலே சொல்கிறார்கள், ஹிய ஹலாலுன்லி, அவள் எனக்கு மனைவியாக வருவதற்கு தகுதியானவள், ஏனென்றால் அந்த அஃபுன் ஃபில் இஸ்லாம், அபுபக்கரே நீங்க இஸ்லாத்திலே தான் என்னுடைய சகோதரராக இருக்கிறீர்கள், மார்க்கம் தான் நம்மளுடைய சகோதரத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறதே இல்லாமல் ஆயிஷாவுக்கும் எனக்கும் இடையிலே எந்த மகரமியத்தான உறவும் கிடையாது என்ற அந்த இடத்திலே ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். ஹைர், அப்படியாக அவங்களுக்கு அந்த 6 வயசிலே திருமணம் முடிவிருந்தது. ரசூலுல்லாஹி ஆயிஷா நாக்கியா சொல்றாங்க, புள்ளிலே தலா நிசாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அஷ்ரின், நபியுடைய மனைவிமார்களிடத்திலே 10 விடயங்களை கொண்டு நான் சிரமிக்கப்பட்டேன். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, உம்முல் மோமினீனே என்ன அது 10? ஆயிஷாமா சொல்றார்கள், என்னை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் ரசூலுல்லாஹ் கன்னி பெண்ணாக திருமணம் முடித்து வைக்கிறார். இரண்டாவது என்ன, எந்த ஒரு பெண்ணுடைய தந்தையும் தாயும் ஒட்டு சேர ஹிஜ்ரத்து வந்தது கிடையாது என்னுடைய தந்தை தாயும் தவிர. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாச்சியாருடைய தாய், இவர்கள் இருவரும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி வந்தவர்கள், அந்த பாக்கியம் கிடையாது. அடுத்தது, என்னை நயவஞ்சவர்கள் அபாந்தம் சூழ்த்திய போது வானத்திலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை நிரபராதி என்று நீக்கி வைத்தான், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே இருந்து என்னுடைய சூரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து காட்டி இதுதான் உன்னுடைய மனைவி என்று காட்டி விட்டு சென்றார்கள். இந்த மாதிரி பாக்கியமும் யாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே ஒன்றாக இருந்து ஜுனுபுடைய குளிப்பை நாங்கள் குளிப்போம், அந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களோடு ரசூலுல்லா அப்படி குடித்தது கிடையாது. நான் சில வேளைகளிலே குறுக்காலே படுத்து கிடப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், சுஜூதுக்கு போகும்போது அவர்கள் தங்களுடைய கால்களால் என்னுடைய கால்களுக்கு கைகளால் என்னுடைய காலை குத்தி விடுவார்கள், காலை நான் சுருக்கிக் கொள்வேன். இந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு மரியாதையை கொடுத்தது கிடையாது. எந்த பெண்ணோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக அவர்கள் அவர்களுடைய விருப்பிலே படுத்திருக்கக்கூடிய நேரத்திலே வகி இறங்குவது கிடையாது. ஆனால் என்னை தவிர நான் ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றாக படுத்திருக்கின்ற போதும் கூட அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி இருக்கிறான். நபி அவர்கள் என்னுடைய நெஞ்சிக்கும் மார்பு பகுதிக்கும் இடையிலே தான் தங்களுடைய உயிரை விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தங்குகின்ற அந்த நாள் திங்கக்கிழமையிலே தான் அந்த உயிரையும் அவர்களுடைய ரூஹையும் அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தான் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள் சகோதரர்களே. அப்ப இந்த விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 15-12 வயசு பெண் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னது ஒரு அறிக்கை தான் இது வந்து. ஆயிஷான்னா நம்மளுக்கு ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு பெரிய அளவுல வழங்க வந்து எல்லாமே நபியுடைய அவர்கள் 5-6 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க, 10 வயசுல அவர்கள் குடும்ப வாழ்க்கையில தாம்பத்தியத்தை தொடங்குகிறார்கள், ஒரு 16-17 வயசுல ஆயிஷாமா இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் மௌத்தா பித்தாங்க. இவ்வளவும் சின்ன பெண்மணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். நபி அவங்களுக்கு
அவங்களுடைய வருத்தம் ரொம்ப கூடுகின்ற நேரத்திலே, மரணத்துடைய அந்த வருத்தம் கூடுகின்ற நேரத்திலே, ஒவ்வொரு ராவும் ஒரு மனைவியுடைய வீட்டிலே தங்குவார்கள். ஐநா அனல் யவும் ஐநா அனவதன் அப்படி கேட்பாங்க. இன்றைக்கு நான் எங்க தங்க போறேன், நாளைக்கு நான் எங்க தங்குவேன் அப்படின்னு கேட்பார்கள். அந்த கேட்பதுடைய அர்த்தம் என்ன? ஆயிஷா நாச்சியாருடைய வீட்டிலே தங்கக்கூடிய நேரம் எப்போது வரும் என்பதற்காக. அவ்வளவுக்கு அன்பு ஆயிஷாவோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்பார்கள். இந்த நேரத்தில் எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? நீங்க ஆயிஷாவுடைய வீட்டிலே தங்கிக்கொள்ளுங்க, நாங்களும் வந்து உங்களோட உட்கார்ந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை நீதியாக செய்வாங்க. ஒரு நாள் ஒரு மாலை ஒரு ரசூலுல்லாஹுக்கு ஒரு வருடத்திலிருந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது, அழகான ஒரு மாலை. இந்த மாலை கொடுக்கப்பட்ட நேரத்திலே மக்கள் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். நிச்சயமாக அந்த மாலை யாருக்கு போய் சேரும் தெரியுமா? அபூபக்கருடைய மகளுக்கு தான் போய் சேரும். மனைவிமார்கள் சொல்றாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நபி அவங்க அன்பு வைத்திருந்தார்கள் அல்லாமல் நீதி என்ற விஷயத்துல நீதியாத்தான் நடப்பாங்க. வந்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாலையை நான் நீதிப்படி எனக்கு விருப்பத்துக்குரிய ஒருவருக்கு நான் கொடுக்க போறேன். எல்லாரும் ஆயிஷாவை கெஸ்ட் பண்றாங்க. ஆனா ரசூலுல்லா ஜைனப் நாச்சியாருடைய மகளாக இருந்த உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அவளுடைய கழுத்திலே அந்த மாலையை போட்டு விடுகிறார்கள். போட்டு விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹு மகாதி கிஸ்மதி ஃபீமா அம்லிக், யா அல்லாஹ், எனது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்திலே நான் நீதியாக நான் நடந்து கொள்கிறேன். பலா துவாஹினி ஃபீமா அம்லிக், எனக்கு மனதை கட்டுப்படுத்த முடியாத விஷயம் இருக்கிறதே, அன்பு இருக்கிறதே, ஆயிஷா மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே, அந்த விஷயத்திலே நீ என்னை குற்றப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று கேட்கிறார். சகோதரர்களே, அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி என்பது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது, அன்பு என்பது மனிதனுடைய சக்திக்கு மேலால நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீதியில ரசூலுல்லாஹ் சரியா நடந்து கொண்டாங்க. ஆனா அன்புல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் என்ன குத்தம் கொடுக்கிறாரோ அது நீ தாரது என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் ஒரு பல்துளக்கும் மிஸ்வாக்கை கொண்டு வராங்க. கொண்டு வர நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி தன்னுடைய கண்ணால் அப்படி பார்க்குறாங்க. ஆயிஷா நாச்சியார் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதை நான் எடுத்து உங்களுக்கு என்னுடைய பல்லில் வச்சு அப்படி லேசாக ஆக்கி நீங்கள் தீற்றமா உங்களுக்கு நான் செய்யவா என்று கேட்குறாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி மென்மையான முறையில் அதை தன்னுடைய உமிழ்நூரோடு சேர்த்து அதை பொடித்து ரசூலுல்லாவுடைய உமிழ்நூரோடு அதை கலக்க வைக்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாச்சியார் பெருமையாக சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக என்னுடைய உமிழ்நீரை குடித்த நிலைமையிலே தான் அவர்கள் மௌத்தாயினார்கள் என்று சொல்வார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நீங்க இந்த ஆயிஷா நாச்சியாரோடு இவ்வளவு அன்பாக இருந்தார்கள் எதற்காக வேண்டி என்பதையெல்லாம் நாம இந்த இடத்திலே நாம விளக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ நோய் வந்தாலும் ஒரு துஆவை கட்டு கொடுத்து இருந்தாங்க. அதை கையிலால எடுத்து உடம்பு முழுக்க தடவு சொல்லி அல்லாஹும் ரப்பன்னாஸ் அலிஹிபில் பௌஸ் இஷ்வி வாந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபா அல்லா யுகாதில் சக்ரமா, மனிதர்களுடைய இறைவா நோயை போக்கி விடுவாயாக, நீ நோயை போக்கக்கூடியவன் நீதான் ஷாஃபி, நோய் நிவாரணம் அளிப்பவன், உன்னை தவிர நிவாரணம் தருவதற்கு வேறு யாராலும் முடியாது, நீ நிவாரணம் தந்தால் அந்த நோய் திரும்ப வராது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மரண படுக்கையில் இருக்கின்ற போது ஆயிஷா என்ன செய்யறாங்க, அந்த துஆவை ஓதுறாங்க. ஓதி தன்னுடைய கையில ஊதி அப்படி ரசூலுல்லாஹுடைய மேனி முழுக்க அப்படி தடவுகிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கூரையின் பக்கம் பார்த்து கொண்டு அல்லாஹும் ரஃபீக்கல் அலா, உயர்த்தி மிக்க தோழனாகி அல்லாஹ்விடத்திலே 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 சொல்றாங்க. இவங்க ஓதி தடவி தடவி கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. சுபஹான் அல்லாஹ். அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு உருக்கமான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அந்த எந்த அளவுக்கு அந்த சின்ன பெண்மணி இந்த துவாவை பாடமாக்கி நபி ஓதி தடவியே நபிக்கே திருப்பி ஓதி தடவினாங்கன்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த முகம் அந்த சிந்தனை போக்கு அந்த ஒரு ஹதீஸை விளங்குகின்ற விதம்
எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற 10 மனைவிமார்கள், சாரி 8 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சேர்த்து 9 மனைவிமார்கள். இந்த 8 மனைவிமார்களுக்கும் ஒரு வகையான ஒரு ஜலசு அப்படின்னு சொல்றதா, நல்ல ஜலசு. என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹோட தான பூடி அளவுக்கு ரசூலுல்லா ஈக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாட்ட அன்பையும் கொஞ்சம் நீதியா வைக்க சொல்லி நாம ஒரு தூது அனுப்பணும். இது யாரு போய் நவீனத்துல சொல்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை. கடைசியில முடிவெடுக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்க யாரு இந்த உலகத்துல? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்துல முதலாவது போறது வந்து பெண்கள்ல ஃபாத்திமா நாச்சியார், ரெண்டாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படித்தான் ஹதீஸ்கள்ல உலமாக்கள் அதுக்கு விளக்கல வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா சொல்லுகின்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, தட்ட மாட்டாங்க. அதனால இப்போ ஆயிஷான் அந்த மற்ற மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்விட்ட ஃபாத்திமாவை தூது அனுப்புறாங்க. இன்ன நிசாக்க என்ஷுதுனுக்கள் அதுலஃபி பிந்தி அபிபக்கர். எப்படி சொல்றாங்க, அபூபக்கருடைய மகளுடைய விஷயத்தில் நீங்க நடக்கின்ற அந்த நீதித்தன்மையை பத்தி என்னிடத்துல சொல்லி அனுப்பினாங்க யா ரசூலுல்லா, அவங்களுக்கு நீங்க நீதி காட்டட்டுமா? நீதி காட்டினாங்க, அன்பு கூட இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படியா சொல்லி அனுப்புகிறார்கள். அப்ப சொல்றாங்க, யா புனையா அலா துஹிப்பு நம்மா உஹிப்பு, என் மகளே நான் விரும்புவது உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கிறாங்க ரசூலுல்லா. அவங்க என்ன சொல்லுவாங்க, மகள் இல்லவா? அப்போ அவங்க சொல்றாங்க, பலா யா ரசூலுல்லா, என்னுடைய வாப்பாவே அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விரும்புகிறேன், நீங்க விரும்புகிறதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, எனக்கு இந்த விஷயத்துல ஆயிஷாட அந்த அன்பு விஷயத்துல என்னால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற்றம் செய்யவே முடியாது. அந்த ரேங்குக்கு இன்னொரு ஆள் என்ன செய்யலாது, கொண்டு வர முடியாது. உண்மையிலேயே சொன்னால் சகோதரர்களே, ஆயிஷா நாச்சியாரை விட அழகான மனைவிமார்கள் ரசூல்லாக்கு இருந்தாங்க. ரசூல்லாட மனைவிமார்கள் ஆக அழகானவங்க ஜுவைரியா ரலியல்லாஹுன்னு கண்ணமா மர்ரத் கண்ணல் கமர தம்ஷி, எப்படி வருகின்றது, அவர்கள் நடந்து போவார்களாக இருந்தால் ஒரு சந்திரனே நடந்து போவது போல இருக்குமா, அந்த அளவுக்கு சுவைரியா வடியானவங்க. இமாம் யூனுஸா தன்னுடைய தபக்காத் என்ற அந்த நூலில் இதை அறிவிப்பில் சரியான அறிவிப்போட டாக்டர் பஷார் அவ்வாத் இதை தஹக்கீக் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய அந்த தஹக்கீக்கில் இருந்து நான் எடுத்து சொல்றேன், சுவைரியா அவங்க போற நேரத்தில் சந்திரன் மாதிரி இருக்குமா அவங்களோட அழகு வந்து, அவ்வளோ அழகவங்க. ரெண்டாவது அழகு யார் வந்து, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யூதகுலத்தில் இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க தான் ரெண்டாவது வடிவான அழகுல கூட்டினவங்க. மூணாவது அளவுல கூட்டினவங்க யாருன்னு சொல்லி சொன்னா வந்து ஜைனப், ரசூலுல்லாவுடைய சொந்த மச்சி. நாலாவதுதான் ஆயிஷா ஆகிறாங்க இந்த இடத்துல. ஆனாலும் அன்புங்கிற வகையில இந்த அழகெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது வந்து, அன்பு வந்து முன்னாலே நிக்குது. இப்போ என்ன, ஃபாத்திமா நாச்சியாருடைய இந்த விஷயம் சரி போகலன்றதோட கடைசியில முடிவெடுக்கிறாங்க, உம்மு சலமா அவங்களுடைய ரசூலுல்லாவுடைய இன்னொரு மனைவிட்ட நேரடியா போய் கலைக்குமாறு போய் கலைக்கிறாங்க. சொல்றாங்க, லா தூதுவினி ஃபி ஆயிஷா, ஆயிஷாட விஷயத்துல என்ன நீங்க நோயினைப்படுத்த கூடாது. ஏன் தெரியுமா, ஃபைனஹு லம் யன்சில் அலையல் வஹி வல ஃபி லிஹாஃபி இம்ராத்தின் மின் குன்ன இல்லா ஃபி லிஹாஃபி ஆயிஷா, யாருடைய போர்வைக்குள்ளும் உங்களிலே நான் படுத்து கிடக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு நாளும் வஹி இறங்குவது கிடையாது. ஆயிஷாவுடைய அந்த போர்வைக்குள்ள நாங்க ஒன்னா படுத்து கிடந்தாலும் எனக்கு என்ன செய்யும், வஹி இறங்கும் என்று சொல்லி உம்மு ஸலமாவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் என்ன இந்த சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆயிஷா நாச்சியார் இதை இப்னு ஸாபித் தங்களுடைய தபக்காத் என்ற நூலில் எழுதி வச்சிருக்காங்க. ஆயிஷா நாச்சியார் ஒரு கனவுன்னு காண்றாங்க, நபி மௌத்தா படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே மூணு சந்திரன்கள் ஒன்றாக வந்து தன்னுடைய மடியில வந்து விழுகிறது. இப்போ கேட்கிறாங்க அபூபக்கர் அலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ஆயிஷாமா கேட்கிறாங்க, என்ன என்னுடைய தந்தையே, மூணு சந்திரன் நம்மள மடியில வந்து விழுகிறது என்று, உன்னுடைய கனவு உண்மையாக இருந்தால் உன்னுடைய வீட்டிலே மூன்று நல்ல மனிதர்கள் அடங்கப்பட போகிறார்கள். உன்னுடைய கனவு உண்மையாக இருந்தால் உன்னுடைய வீட்டிலே மூன்று நல்லவர்கள் அடங்கப்பட போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அடங்கப்பட்டதன் பின்னாலே மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, கட்டிப்பிடித்து, மகளே ஹாதா ஹைர் அக்கமா இருக்க, சந்திரனிலேயே சிறந்த சந்திரன் நீ கண்டிய, அது முதலாவது சந்திரன் உங்க வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டு. எந்த இடத்துல ரசூலுல்லா மௌத்தாகி நாங்களோ
அதே இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டாங்க. எந்த இடத்துல? ஆயிஷா நபியார் வீட்டில், ஆயிஷா நபியார் மடியில். அதே இடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கபர் வெட்டப்பட்டது, அதிலே அடக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் இதுதான் நீ கண்டதிலேயே சிறந்த சந்திரன், அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு சந்திரனும் அதே இடத்துல போய் சேர்ந்துங்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கபல மின ரிஜாலி கதீர், மனிதர்களை அல்லாஹ் கிட்ட பூரணத்துவம் பெற்றவர்கள், அல்லாஹு தாலா அவங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பெண்களில பாஸ் மார்க் பெற்றவங்க யாருன்னு சொன்னா, ஒண்ணு மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகன் மரியத்தை சொல்லலாம். ரெண்டாவது ஃபிரோனுடைய மனைவி ஆசியாவை சொல்லலாம். அதெல்லாம் அந்தந்த காலத்துல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, இன்ன ஃபலுல ஆயிஷத் அல நிசா, ஆயிஷாட சிறப்பு இருக்கிறதே மற்ற பெண்களை ஒப்புகின்ற நேரத்திலே, கஃபலுதி சரீதி அலா சாயிரித்தாம், அரபிகளுடைய ஆக விருப்பமான ஒரு உணவு தக்கடி. தக்கடின்னு சொன்னா உங்களுக்கு புரியுதோ தெரியல, வந்து அப்படி ரொட்டி மாதிரி அந்த கொலப்பட்டன்னு சொல்லுவாங்களே, அதை அப்படி செஞ்சு அதில் இறச்ச போட்டு அப்படி பிணைஞ்சு ஒரு கொத்தி ஸ்டைலில் வச்சுக்கிறீங்களேன், அதுதான் அரபிகள் ரொம்ப விரும்பி திம்பாங்க, ரொம்ப ஒரு விருப்பமான விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த உணவுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இன்ன ஃபலில் ஆயிஷத்த அல நிசா, ஆயிஷாவுடைய சிறப்பு மற்ற பெண்களோட என்ன தெரியுமா, இந்த அரபுகளுக்கு எப்படி வந்து தக்கடி மற்ற சாப்பாடை விட பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிறதோ அந்த மாதிரி பெஸ்ட் சாய்ஸுங்க ஆயிஷா அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரர்களே. இந்த பாருங்க, இவங்க சின்ன பிள்ளைங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் பயணம் போவாங்களோ அப்ப சீட்டு குடிக்கி போடுவாங்க, நீதியாத்தான் போடுவாங்க. ஒரு நாள் ஆயிஷா மாட பேரும் ஹப்சா மாட பேரும் அந்த பயணத்துல வந்துட்டு சீட்டு குடிக்கினதுல ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போறதுன்னு முடிவாயிட்டு இவங்கட பேர் வந்துட்டு. இப்போ ஆயிஷா மாவோட போகக்கூடிய நேரத்துல, இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஆயிஷாவோட போய் கரைச்சு கொண்டிருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ஹப்சா நாச்சாருக்கு இது கொஞ்சம் பொறாமையா போச்சு. சொன்னாங்க, அலா தர்க்கபீன லைலத்தை பயிரி வார்க்க பயிருக்கு, எப்படி இன்றைக்கு வந்து உன்னோட ஒட்டகத்தை நான் ஓட்டுறேன், என்னோட ஒட்டகத்தை நீ ஓட்டு. யார் சொல்றது? ஆயிஷா ஒட்டகத்தை மாற்றிக்கிட்டாங்க. என்ன ஐடியா அது விளக்கிட்டா அவங்களுக்கு, ஒட்டகத்தை மாற்றி ஆயிஷா அம்மா அங்கே ஏற்றியாச்சு, ஹப்சா அம்மா அங்கே ஏற்றியாச்சு. ரசூலுல்லாஹ் நேரம் ஒட்டகம் கட்டிக்கிற இடம் அது இருட்டு தானே. வந்தாங்க ஆயிஷால ஒட்டகம் எதுன்னு பார்த்தாங்க, வந்து பார்த்தா அங்க ஹப்சா ஆயிக்கிறாங்க, ஹப்சாவோட கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆயிஷா நாச்சியார் இறங்கி கௌடாரத்தில் இறங்கி பார்த்தா, அடே ஹப்சா அம்மா செஞ்சது இதுக்கு தாண்டி இறங்கி போயிச்சது, இப்போ அவங்களால தாங்க முடியல. பக்கத்தில் ஒரு புல்லு, அப்படி காட்டு புல் இருந்து, இதுகர்னு சொல்லுவாங்க, யாரப்பி சல்லி தலைய அக்ரபன் ஹையத்தன் தல்தவுனி, என்னுடைய ரப்பே ஒரு தேளை அல்லது ஒரு பாம்பை எனக்கு சாட்டு, காலை உள்ளுக்கு விட்டுக்கிட்டு சொல்றாங்க. அந்த பத்தைகளை விட்டு கொண்டு சொல்கிறார்கள், அது என்னை தீண்டட்டும் ரசூலுக்க, இவர் உன்னுடைய நபி, வல அஸ்தத்தி நக்குலகு செய்யா, அவருக்கு வேற எதுவும் என்னால் சொல்ல முடியல, அதனால என்னோட காலில் இதையாவது கொத்த வச்சு என்னை வேதனை கொடுத்து அப்போது அவர் வரத்தை எனக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்கள். புரிஞ்சு பாருங்க, இதை ரசிச்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க, இதனுடைய தன்மைகள் உங்களுக்கு விளவும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஒருனா நைட்டில் ஆயிஷா நாச்சியார் வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க, திடீர்னு நடு நீசி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, மௌத்துக்கு நெருங்கிய நாள், ஜன்னத்துல் பக்கியில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மடங்கி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்காக வந்து துவா செய்கிறாங்க. ஆயிஷா அம்மா பார்த்தாங்க, ஆஹா படுத்திருந்த ஆளை காணையிலேயே மெதுவாக எழும்பி மெதுவாக செருப்பையும் போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னுக்கால இப்படி பின்னுக்கே போகிறாங்க, பின்னுக்கையே போய்த்து எப்படி சொல்கிறாங்க, அவங்க நடந்தால் நானும் நடந்து போவேன், வேகமாக ஓடுனா நானும் வேகமாக ஓடுவேன், போய் போய் எண்ணத்துக்கு பார்க்குறாங்க, வேற யாராவது மனைவி வீட்டுக்குள்ள அவங்க நீதி தவறி செல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. போனால் ஜன்னத்துல் பக்கியில் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கிட்டாங்க, பின்னுக்கு ரெண்டு பார்த்துக்கிட்டாங்க, இன்னும் ரசூலுல்லாஹ் பின்னால் காலம் இல்லை. இப்போ என்ன நடக்குது வந்து ரசூலுல்லாஹ் திரும்புகிறாங்க, இவங்க முன்னுக்கு ஓடி 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 வராங்க, ரசூல்லா வேகமாக இவங்களை ஓடி வரோம், ஓடி வந்து ரசூல்லாவுக்கு கொஞ்சம் சிறப்பு கட்டிட்டு மெதுவாக போகிறதுக்குல அந்த போர்வைக்குள்ளே பூந்து கொண்டு அப்படியே படுத்து கொண்டார்கள். படுத்தா ஆ ஹாட்டு, அப்படி அவங்களுக்கு களைப்பு, ரசூல்லாவுக்கு இப்படி கிட்ட வந்தாங்க, படுக்கிறாள் இப்படி கலக்கி கலக்கி படுக்கிறார். ரசூல்லா கேட்டாக்கியா, ஆயிஷா ஹஷியன் ராபியா, என்ன மூச்சிருக்க இந்த அளவுக்கு உங்களுக்கு களைப்பாயிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொல்ல இல்ல அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு போடுவான், நீ சொல்ல இல்ல
அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு போடுவாங்க என்று சொன்னாங்க. இல்ல உங்களை கொலோ பண்ணி வந்தேன், நீங்க வேற யாரு வீட்டுக்கும் பெய்த்துறீங்களாட்டு பாக்குறதுக்காக வேணும்னு சொல்லி சொன்னாங்க சகோதரிகளே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாளும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீதிக்கு மாத்தமாக ஒரு நாளும் நடக்க மாட்டார்கள் ஆயிஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ரசூலுல்லாஹ் தங்குவாங்கன்னு சொன்னேன். அப்ப 9 நாள் தான் 9 டேன் போடுவாங்க. அதுல சவுதாமா அவங்கிற நாளையும் ஆயிஷாமாவை கொடுத்துட்டாங்க. அவங்க வயது போன போது நாளைக்கு அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷாமாவோட 2 நாள் நிற்பாங்க. அப்படி அப்படி டேண்ட்ல வர வந்து அப்படியே போட்டுட்டு தங்குவாங்க. எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ நைட்ல அந்த வீட்டுல இருந்து அவங்க போக மாட்டாங்க. ஆனா ஒரு சலுகை கொடுத்திருந்தாங்க, நபியுடைய மனைவிமார்கள் வந்து மஹ்ரிபுக்கு இஷா கடையில வந்து ஃபுல்லா கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தொழுகை மாதிரி 7:40 அங்க அதான் சொல்றது கிடையாது. சாதாரணமாக 10 மணி 11 மணி ஆகும் போல இஷா தொழுறது. இன்ஷால்லா நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த பயான நான் செப்பின்னு எடுப்பேன், எடுத்துட்டு வச்சுக்கிட்டு வந்து அதை என்ன கொஞ்சம் அதை தஹ்கீக் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்போ இப்படி வந்து கலைஜிக்கு டீக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா அந்த ஈக்கிறாங்க, ஜைனப் நாச்சியார் உள்ளுக்கு வராங்க. ஜைனப்போட ஆயிஷா நாச்சியார் கொஞ்சம் ஜலசியாங்க, ஜைனப் கொஞ்சம் வடிவு கூட்டினவங்க, அதனால என்னது கொஞ்சம் ஜலசு. அப்போ ரசூலுல்லா வீட்டுக்குள்ள வரோம், ஜைனப் நாச்சியார கையை அப்படி பிடிச்சி நீட்டுறாங்க உள்ளுக்கு வாங்கன்ட்டு. அதோட சொல்றாங்க ஜைனப், யார் சொல்றது ஆயிஷா நாச்சியார், இது ஜைனப், இவங்க உள்ளுக்கு வரக்கூடாத மாதிரி சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லா கையை எடுத்துட்டாங்க, ஒன்னும் செய்யலாது. அபூபக்கர் இப்ப 2 பேர் கடையில வாய்த்தக்கம் வந்துட்டு, ஜைனபுக்கும் ஆயிஷா நாச்சியார் கடையில சென்ன வாய்த்தக்கம் அப்படி ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டு வருகிறார்கள். வந்து யார் ரசூலுல்லா நீங்க தொழுகைக்காக வெளியே வாங்க, தொழுகைக்காக வெளியே வாங்க. இவரோட வாயில உள்ள வந்து மண்ணு உழைத்தான் நன்றி நடக்கணும் வந்து யாருக்கு, மகளுக்கு ரசூல் ஆயிஷா அம்மாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுங்க அப்படி ஒரு 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 பேச்சு கொடுக்குறாங்க வந்து, ஏசுறாங்க வந்து, அப்படி ஏசிட்டு அப்படி பேசிட்டாங்க. அவரோட சத்தம் போட்டு வாப்பாங்க, சத்தம் போட்டு சும்மா இருந்துட்டாங்க. இப்ப ரசூல்லா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தொழுச்சு கொடுக்குறாங்க. அப்போ சொல்றாங்க ஆயிஷா அம்மா ஆல்யா நெக்லி நபி சொல்லலாம் அவளை சொல்லும் சலாத்தகு, இப்ப ரசூல்லா தொழுச்சு கொடுக்குறாங்க. அபூபக்கர் என்னண்டா இப்ப வந்து, அப்ப வாப்பாட்டு சொல்லல, அபூபக்கர் என்னண்டா இப்ப வந்து நம்மளுக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க. தொழுது முடிஞ்சு ஆயிஷா ரசூல்லா வீட்டுக்குள்ள வந்தா இப்ப ரசூல்லாவுக்கு ஆயிஷா மாக்கு இந்த ஆயிஷா மாக்கு இடையில கொஞ்சம் கடத்து வெட்டம் வந்துட்டு இருந்தது ஜைனபு உடுக்கிற விஷயத்துல. அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாவுடைய சப்தத்தை விட உயர்த்தி என்ன செய்யறாங்க, அவங்க பேசுறாங்க வந்து. ஆனா அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபவுக ஸவ்தி நபி, விசுவாசம் கொண்ட மக்களே அல்லாஹ்வுடைய நபிக்கு மேலால் உள்ள ஒரு சப்தத்துக்கு மேலால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. இது இது உண்மையிலேயே வந்து நபியாக இருந்த நேரத்துல, இப்போ நபிதான் ஆனா இவன் சின்ன புள்ள மனைவி அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வந்து ஆயிஷா நாச்சியார் கன்னத்துல அடிப்பதற்காக கையை ஓங்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஓங்கி இப்படி கையை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சதோட அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு என்ன வந்துட்டு கோபம் வந்து விட்டது. வந்துட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவங்க எதுவுமே கதைக்கையில கோபத்தோட திரும்பி போயிடுறாங்க. என்ன அல்லாஹ் நபிக்கு சப்போர்ட்டா நாம வந்தோம்னு சொன்னா அவங்க பொஞ்சாதிய பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பேசிட்டாங்க, போனதுக்கு பிறகு ஆயிஷா நாச்சியார கூல் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, கைஃபர் ஆயித்தினி அன்கத்துக்கு மினர் ரஜுல், அந்த மனிதர் அபூபக்கர் வந்தாரு அவர் வந்து அடிக்க போற நேரத்துல ஒன்ன நான் காப்பாத்தி விட்டேன், இப்ப நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, இந்த விஷயங்களை நீங்க ருசித்து பார்த்தால் உங்களுக்கு அது ஒரு அருமையான ருசியாக இருக்கும். இப்படி எல்லாம் ஹெண்டில் பண்றதா அப்படின்னு சொல்லி போட்டு காப்பாத்தி விட்டேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப ஆயிஷா நாச்சியார் கூல் ஆயிட்டாங்க, ரைட் ஓகே ஓகே அப்படின்னு ஏதோ கூல் ஆயிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரம் அபூபக்கர் அலி எல்லாமே கொஞ்ச நாள் வீட்டுக்கு வராம இருந்தாங்க ஆயிஷா அம்மா வீட்டுக்கு. கொஞ்சம் நாளைக்கு பிறகு வராங்க, வந்தா நல்லா சமாதானமா போகுது. ஆயிஷாக்க ரசூல்லாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா போகுது, குடும்ப சொன்னா அப்படித்தானே அப்படி போகிறது. இப்போ உள்ளுக்க வரலாமான்னு கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க வருவேன், சமாதானம் ஆயிப்பீங்க, திரும்பி சண்டை பிடிப்பீங்க, திரும்பி என்ன பிடிச்சி அனுப்பி விட்டுருவீங்க, அப்படியா நீங்க திரும்பி செய்ய போறீங்க அப்படின்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க.
ரசூலுல்லா சொல்றாங்க, கத் ஃபஅல்னா கத் ஃபஅல்னா, எங்களை பிரச்சனையை தீர்த்துட்டோம் நாங்க, எங்களை பிரச்சனையை நாங்க தீர்த்துட்டோம், நீங்க தாராளமாக வரலாம் என்று அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னா, ஆயிஷா நாச்சியார் 6 வயசுல ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறாங்களா மக்காவை வச்சு, ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால, ஹதீராச்சியார் ரமலான் மௌத்தா பாராக ஷவ்வால்ல திருமணம் முடிக்கிறாங்க. ஆனா அவங்களோட குடும்ப வாழ்க்கையை துவங்கினது மதீனாக்கு போய்த்து 2 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 6 வயசுண்டா 10-11 வயசுல, 10 வயசுன்னு வைங்களேன், இப்பதான் குடும்ப வாழ்க்கையை துவங்குறாங்க. சரியா? ரைட். இப்போ விஷயத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் யாருக்கும் மஹர் கொடுக்கறதாக இருந்தா மனைவிமார்களுக்கு 500 வெள்ளிக்காசுகளை கொடுப்பாங்க வந்து. இப்ப மதீனாக்கு வந்து ஆயிஷா என்ன செய்யல, குடும்ப வாழ்க்கையில சேர்க்கையில. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன யார ரசூலுல்லாஹ், இன்னும் உங்களோட மனைவிய நீங்க உங்ககிட்ட இன்னும் சேர்த்து கிடையில அப்படின்ட்டு சேர்க்கிற ஐடியாலதான் இருக்கிற, 500 வெள்ளிக்காசு இல்ல, அப்ப அப்பதான் மதீனாக்கு வந்து சேர்ந்திக்கிறேன், அது ஒன்னும் இல்லாததால நான் ஈக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாச்சியார் வாப்பா அபூபக்கர் ரசூலுல்லாஹ் கூட்டாளி தானே, 500 வெள்ளிக்காசியை கொடுக்குறாங்க, கொடுத்து சொல்றாங்க. இது கடனா கொடுத்தாங்களா, அன்பளிப்பா கொடுத்தாங்களா, எதுவுமே தெரியல, கொடுத்தாங்க, கொடுத்து சொன்னாங்க, இதை உங்களோட மனைவிக்கு கொடுத்துட்டு நீங்க கூட்டிட்டு போங்கன்னாங்க. சுபஹானல்லாஹ். இங்கே ஒரு 2 பாயிண்ட் வழங்கலாம். மஹர்ல எந்த அளவுக்கு நம்ம சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய சமுதாயம் ரசூலுல்லாஹ் எப்படி மஹரை கட்டி எழுப்பினாங்க என்பதையும், நம்மளுடைய சமுதாயம் எப்படி சீதனத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறது என்பதையும் அது 1வது பாயிண்டாக வழங்கலாம். 2வது பாயிண்டாக என்ன வழங்கலாம் வந்து, உண்மையிலேயே எனக்கிட்ட 2 குமர் இருக்குது, குமர் காரியத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில், நம்ம அந்த குமருக்கு உதவி செய்ய போகிறோம், அது சீதனத்துக்கு உதவி செய்கிறதா பெயரை வந்து. இந்த குமரை முடிக்க போகிற கணவர் யார், நம்மளோட கேள்வி என்னவாக இருக்க வேண்டும், இந்த குமரை திருமணம் முடிக்க போகிற கணவர் யார், அவருடைய நிலைமை என்ன, அவருக்கு நாம் உதவி செய்வது தான் நம்மளுடைய மார்க்கம் அனுமதித்ததும், அந்த கணவர் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருப்பதற்கும் ஆகப்பெரிய மருந்தாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா வந்து உங்களுக்கு? அப்ப நீங்க எப்பவுமே வந்து குமரு காரியம் சொன்னா நீங்க அவங்கள அப்படி துரத்தி விடக்கூடாது. இந்த குமரை முடிக்க போற கணவர் யாருக்கு கேளுங்க, கேட்டு சேர்த்து அவங்கள கையில நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில ஏதாவது தொழில் அமைச்சு ஏதாவது செஞ்சா அது அந்த குடும்பம் வாழ்றதுக்கு சரியாக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல நடக்குது. இப்ப பாருங்க, இந்த 10 வயசு 12 வயசு பிள்ளையால எவ்வளவு கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போற, நீங்க கேட்டுக்கிட்டு வாங்க வந்து. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா மன் ஹூசிபே உத்திபே, யார் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேள்விகளுக்கு கேட்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமா வேதனை செய்யப்படுவார், நரகத்துக்கு போறது உறுதி அப்படின்னு பள்ளியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க, பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப ஆயிஷா நாச்சியார் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஃபஸஃப யஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலது கையில சேலத்தை கொடுத்தால் அவரை லேசான முறையிலே கேள்வி கேட்பதாக அல்லவா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இத சமாவும் சக்கத் என்ற அத்தியாயத்தில் அப்படி அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த நாள்ல குர்ஆன் கூட கிடையாது, இவங்க இந்த சின்ன பெண்மணி பாடமாக்கி வச்சுக்கிறாங்க. இப்படித்தான் அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படி, யாருக்கு வலது கையில கொடுக்கப்படுதோ அவருக்கு கேள்வி கணக்கு இருக்குது, லேசான கேள்வி கணக்கு இருக்குது என்று சொல்றான். ஆனா நீங்க சொல்றீங்க கேள்வி கணக்கு கேட்கப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்றீங்க. குரானுக்கு இது முரணாக அல்லவா இருக்கிறது, யா ரசூலுல்லா உங்களோட ஹதீஸ் குரானுக்கு முரணாக அல்லவா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லா இப்பதான் என்ன செய்யறாங்க, தவறுக்கேடி ஆயிஷா நாச்சியார் இதுக்கு கேட்காம இருந்திருந்தா குரானுக்கு முரணான ஹதீஸ்ல இதன் போய் சேர்ந்திக்கும் வந்து கேட்டுட்டாங்க பதில் வந்துட்டு. என்ன சொன்னாங்க, இன்னமா காலிக்கல் இரவு, இது வந்து அல்லாஹ் சும்மா வேட்டை அப்படி எடுத்து பாக்குறது, சும்மா அப்படி தூக்கி பாக்குறது, எல்லாம் பாஸ் மார்க்ஸ், எல்லாம் பாஸ் மார்க்ஸ், வலாக்கியன் மண் நோக்கி செல் ஹிசாப். ஆனா யாராவதுக்கு கேள்வி எல்லாம் துருவி துருவி கேட்க ஆரம்பித்தான்னு சொன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்படின்னு இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இந்த வசனத்தை ஓதுற போது என்றைக்காவது நமக்கு வந்துச்சுதா, உங்களுக்கு வந்துக்குதா? லாஸ்ட் நைட் இந்த புக்கை நான் படித்தேன், படிக்க படிக்க இன்பமாக இருந்தது. அப்பதான் வழங்குது, இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய நுணுக்கசாரியாக இருந்ததாலேயே ரசூலுல்லா இவ்வளவு மட்டும் விரும்பினாங்க, ரசூலுல்லா இவ்வளவு மட்டும் அந்த பெண்ணை விரும்பினதுக்கு காரணம் என்ன, அந்த குடும்பம்
அந்த சின்ன பொண்ணு விளக்குதா. இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லா அந்த சின்ன பொண்ணை முடித்ததற்கு காரணம் என்ன? ஆகப்பெரிய ஒரு காரணம், முதலாவது காரணம், ஜாஹிலியா காலத்துல எல்லா சமுதாயத்திலும் அப்படி ஒரு திருமண இது இருந்தது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? திருமணங்கிறது அந்த பெண்ணுடைய வாப்பாவோட சம்பந்தப்பட்ட விஷயம், சமுதாயத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அவர் விரும்பினா யாருக்கும் மகருக்காக என்ன செய்யலாம், வந்து முடிச்சு கொடுப்பார். ஒரு கண்ணியமான மனிதர்னு பார்த்தா அவருக்கு வயசு கூட, அப்படி சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, முடிச்சு கொடுப்பாங்க. அதிரடியெல்லாம் அவங்களுக்கும் பாத்திமா நாச்சியாருக்கும் பிறந்த புள்ளத்தான், அவங்கள பேர் வந்து எனக்கு மறந்துட்டு, அவங்களோட அவங்களுக்கு பிறந்த சின்ன பிள்ளைய உமர் ரலி அல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சு கேட்கிறாங்க. என்ன திருமணம் முடிச்சு கேட்கிறாங்க? இப்போ அமீர் மோமினின் அலி ரலி அல்லாஹு கேட்கிறாங்க, அவங்க சின்ன பிள்ளைய அமீர் மோமினின் உமர் ரலி அல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஏன் விரும்புறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில எல்லா உறவுகளும் சம்பந்தங்களும் மருமகன் உறவு முறைகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், முறிஞ்சிவிடும். ஆனால் என்னுடைய அந்த உறவு முறையை தவிர அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாவுடைய பேத்தியை நான் திருமணம் முடிச்சா ரசூலுல்லா அந்த மருமகன் கேட்டகரிக்குல நான் வந்துடுவேல்ல, அதுக்காக வேண்டிதான் முடிச்சுக்கிடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உமர் அலி அல்லாஹன் அவங்களுக்கு அலீர் அலி அல்லாஹனுடைய அந்த மகளை, அந்த சின்ன வயசு பெண்ணை என்ன செய்யறாங்க, திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது என்ற சம்பவம் சஹீஹுல் புகாரியில எங்களுக்கு ஆதாரபூர்வமாக அது வந்திருக்கிறது. அப்ப பாலிய திருமணம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது, பின்னர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்களே சில மக்கள், வந்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. வந்து இது அவர வாப்பாட விருப்பம், வந்து முடிச்சு கொடுக்கறது விருப்பமா இருந்தா அவரும் முடிச்சு கொடுப்பாரு. வந்து அப்போ வாப்பா விரும்பினாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. வந்து இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ரசூலுல்லா அந்த சின்ன பெண்ணை முடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூணாவது காரணம், இப்ப ரசூலுல்லா கொஞ்ச நாள்ல மௌத்தா போயிருவாங்க, அவங்கள வயசு பெண்களையே திருமணம் முடிச்சிருந்தா, ஒரு பெண்ணை முடிச்சிருந்தா அந்த ஒரு பெண்ணில இருந்து ஹதீஸ் எடுக்கலாம். அப்ப பல பெண்களை முடிச்சா பல பெண்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம். அப்ப அவங்க எல்லாருமே ஈக்குவல் வயசு, 50 வயசுல 45 வயசுல உள்ள பெண்களாக முடிச்சுட்டாங்க சொன்னா ரசூலுல்லா மறைஞ்சு கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும், எல்லா ஹதீஸ்களும் இல்லாம போயிடும். வந்து ரசூலுல்லா செஞ்சு அவ்வளோத்தையும் பிந்தின காலம் வரக்காட்டி இருந்து சொல்வதாக இருந்தால் ஒரு சின்ன வயசு பெண்ணை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அதனால அல்லாஹு தஆலா ஆயிஷா அம்மாவை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்று நல்ல ஒரு நீயத்தோட நல்ல ஒரு நம்பிக்கையோட நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா என்னது, அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஒரு விஷயம்தான் ஆயிஷா அம்மா சேர்ற அந்த நுண் அறிவு பிந்தின காலத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டது. இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கறான், ரசூலுல்லாஹ் மெம்பர்ல இது ஹுத்பா வராங்க, வல்லர்ல ஜமீயன் கப்லத்து யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்து பியமீனிஹி, வானங்களை எல்லாம் அவரது வலக்கரத்தில் அல்லாஹ் தஆலா சுருட்டி எடுத்துக்கொள்வான், பூமியே அவன் என்ன செய்வான், ஒரு பை பந்து போல கையில பிடிச்சி எடுத்துக்கொள்வான். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிறான். நாம என்ன கேட்போம், அது எப்படி வானத்தை சுருட்டுறது, எப்படி பூமியை எடுக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம சைத்தான் மூலம் வேலை செய்யறது, அப்படிதான் வேலை செய்யும். ஆனா ஆயிஷா அம்மா என்ன கேட்கறாங்கன்னு தெரியுமா, யார சுருள்ளா அந்த நாள்ல எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டா மக்கள் எங்கனை ஈப்பாங்க, மக்கள் எங்கனை ஈப்பாங்க, வானமும் இல்லை பூமியும் இல்லை, நீ மக்கள் எங்க ஈப்பாங்க? சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய நுணுக்கத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலசுரா பாலத்தின் மீது உட்கார்ந்து இருப்பார்கள், அவ்வளவு பேரும் வைக்கிற அளவுக்கு அந்த நீட்டம் பாலம் சகோதரர்கள், அதுல வச்சி இருப்பான் அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹ் பயன் பண்றாங்க, யூசர் நாசி அவங்களுக்கு அவதி உராத்தா, மனிதர்கள் கியாமத்துடைய நாளையில நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். நம்ம என்ன யோசிப்போம், நிர்வாணிகளா என்னடா இது அப்படின்ட்டு. ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க, என்ன யார சூழல்லா நிர்வாணிகளாக எழுப்பப்படுவாங்க, பயன் பண்ணிட்டு வந்துட்டு என்றைக்கு எல்லாரும் மௌசர்ல எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, நவுது பில்லா ஆண் பெண்ணாம் இல்லையா கலந்து கிடக்கணும், இது என்ன யார சூழல்லா அப்படின்னு. அப்ப சொல்றாங்க ஆயிஷா, அல்ல அம்ரு அசத்து மின்னாங்க இந்த பாலகம் இலா பகலி, ஒருவரை ஒரு பாக்குறதுக்கெல்லாம் அங்க தைமிக்காது, வந்து அந்த ஃபீலிங் எல்லாம் அங்க என்ன செய்யாது வராது. அவன் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப கேட்கிறாங்க, யார சொல்லலா, ஹபீபுகள் ஹபீபாக்களை, நண்பர்கள் நண்பிகளை, அல்லது கணவர்கள் மனைவிமார்களை அந்த இடத்துல வந்து எல்லாம் பார்க்க மாட்டாங்களா யார சொல்லலா, அந்த என்ன நீங்க நம்மளை பார்க்காம ஓடுறீங்களோ விட்டுட்டு அப்படின்ட்டு தான் கேட்கறாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்ற, ஆயிஷா உண்மையை சொல்றேன், மூணு இடத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டா. முதலாவது இடம் என்ன, மீசானுக்கு முன்னால நிக்கிற நேரத்துல தராசு எங்கிட்டு பக்கம் சரியுதுன்னு பாக்குற நேரத்துல இப்படிதான் நிப்பான். யாரு பின்னுக்கு வந்தாலும் ஒன்னத்தையும் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான். இது முதலாவது. ரெண்டாவது ஒண்ணு சொல்றான், ஆயிஷா அந்த சேலையில அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு ஆள் பேரை கூப்பிடுவான், முகமது அர்ரம் வா அப்படி நம்ம சொல்றோம், முகமது விஜாம் வா அப்படி நான் ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் சொல்றேன், நான் கூப்பிடுறேன்னு தவறு நினைக்கிறாங்க வந்து. அப்ப அப்படி நான் கூப்பிடுறேன், அல்லாஹ்வுத்தால அப்படி கூப்பிடுவான். கூப்பிடுற நேரத்துல ஒத்தனை ஒத்தனையே பார்க்க மாட்டான், வளவு கையில கிடைக்க போல வளவு எதை நீட்டுன்னு அல்லாஹ் சொல்ல போறாட்டு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க ஆயிஷா. மூணாவது என்ன தெரியுமா, நான் அங்க சிராத்துல தொங்கல்ல சொர்க்க வாசல்ல இருப்பேன். இந்த உம்மத்து என்ன செய்வாங்க, தவண்டு தவண்டு ஓடி ஓடி வருவாங்க. இந்த நேரத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, தப்பினே பிழைச்சேன் ஓடத்தான் பார்ப்பாங்க. ஆனா ஆயிஷா நீ எனக்கிட்ட முதலாவது ஓடி வந்துருவான்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். அதனாலதான் அம்மா ரலி அல்லாஹுன்னு சொன்னாங்க, இன்ன ஆயிஷா இன்ன ஆயிஷா சௌஜத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி துன்யா வல் ஆஹிரா. ஆயிஷா இருக்கிறாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய பொஞ்சாவி, எந்த சந்தேகமும் இல்லை, எங்க சொர்க்கத்திலையும் ஆஹிரத்திலையும் இந்த உலகத்திலையும் அவங்க தான் அவங்களுடைய பெண்ணாதி பெஞ்சாதி என்று சொல்லி சொல்றாங்க. ஹில்ஃபுல் ஃபுல்லுண்டு அந்த நாளில் ஒரு இயக்கம் ஒன்று இருந்து ரசூல்லா ஜாஹிதியத்தில் இந்த காலத்தில். அதுக்கு அப்துல்லா பின் ஜதான் தலைவராக இருந்தார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அணியாங்கெல்லாம் தட்டிக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் உள்ள மனிதராக அவர் இருந்தார். அவர் உறவு முறையை பேணுவார், அவர் ஏழைகளுக்கு உணவளிப்பார், அழகான முறையில் அண்டை வீட்டாரை கவனிப்பார், விருந்தாளிகளை என்ன செய்வார், அவர் கண்ணியப்படுத்துவார், எல்லாம் செய்வார். மனிதநேயமிக்க தலைவர் அப்துல்லா பின் ஜதான், அவருடைய அந்த இயக்கம் ஹில்ஃபுல் ஃபுலூல். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட ஆயிஷா அம்மா இந்த ஹிஸ்டரி மக்கால நடந்த ஹிஸ்டரி, ஆயிஷா பிறந்தே இருக்க மாட்டேங்கிறாங்க, எங்க இந்த விஷயத்தை கேள்வி எடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி கேள்வி எடுத்தாங்களோ, எப்படியோ யார் அப்துல்லா பின் ஜதான் இவ்வளவு நல்ல மனிதன் கேள்வி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த இவ்வளவு எல்லாம் செஞ்ச அப்துல்லா பின் ஜதானுக்கு இவர் செய்த இத்தனை அமல்களும் பிரயோசனம் தருமா யார் சொல்லா, இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறாரு அல்ல என்ன செய்வா அவருன்னு. அவர் சொல்றாங்க, ஆயிஷா இல்லம்மா, அவர் ஒரு நாள் கூட ரப்பி யஃபிர்லி ஹதியத்தி யௌமத்தீன், கியாமத்துடைய நாளையில என்னுடைய பாவத்தை மன்னித்துக்கொள் இறைவா என்று ஒரு வார்த்தை கேட்கையில. மனித நேயத்துக்காக அவ்வளோத்தையும் செஞ்சார். சமுதாயத்தில் அழிகிறாங்களா இல்லையா, மனித நேயத்துக்காக தர்மம் கஷ்டப்படுறது சமுதாயத்துக்காக உழைக்கிறது எல்லாம் நேரம் அல்லாக்கு அவங்களுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை, ஒரு பிரயோசனம் இல்லைங்க. ஏன் தெரியுமா, ஏழையை பார்த்த அனாதையை பார்த்த விருந்தாளியை பார்த்த அனாதை அணியா இழுத்தவர்களை தட்டி கேட்ட எல்லாம் ஓகேடா, உன்னை படத்தை என்ன பார்க்க இல்லையடா, சரிதான் இந்த கேள்வி அர்த்தம். அப்போ ரப்பிய சொல்லி ஹத்தியத்தி, ஒரு நாள் அவர் சொல்லியிருந்தா கூட அது பிரயோசனம் பற்றிக்கணும், ஆனா அவரு தன் ரப்ப நினைச்சே பார்க்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள்லாம் ஜிஹாதுக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, யார சொல்ல என்ன எல்லா ஆண்களை மட்டும் ஜிஹாது கூப்பிடுங்க, எங்களுக்கு வாழை வெட்ட தெரியும், யார் ஆயிஷா சொல்றாங்க இதெல்லாம் அவங்க கேட்டுதான் சமுதாயத்துக்கு தெரியும். சகோதரர்களே நீங்க விளங்கிக்கிறீங்க அவரோட புத்தி கூர்மையில, எல்லாரையும் நீங்க ஜிஹாது கூப்பிடுறீங்க பெண்களாக எங்களுக்கு ஜிஹாத கடமையாக்குங்க, கடமை இல்ல போகலாம், உதவி செய்வதற்காக வேண்டி போகலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிஹாது ஹுன்னல் ஹஜ், பெண்களுடைய ஜிஹாதுண்டா ஹஜ் தான், ஹஜ்ஜுக்கு போய் கஷ்டப்படுறதீங்க அதுதான் ஜிஹாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரர்களே நான் என்ன சொல்றேன்டா, இந்த பெண்மணி இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. விளங்குதா உங்களுக்கு, துருவி துருவி ஒவ்வொரு குர்ஆன் வசனமாக ஒவ்வொரு கேள்விகளாக குந்தி ரசூலுல்லாஹ் பயான அவதானிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு போய்த்து குந்தி யோசிக்கிறது, யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா கேட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க. யார் சொல்லல கேட்கிறாங்க, விதவ பண்ணுதான் பிரச்சனை இல்லை, ஆனா கன்னி பெண்ணை கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அவள்கிட்ட அனுமதி கேட்கணுமா, என்னதான் வழி இருந்தாலும் கூட பாதுகாவல் இருந்தாலும் கூட என்ன செய்யணும், கன்னி பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுல நேரத்தில் இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்குமான்னு கேட்கணும். இஸ்லாத்துல பிடிக்காத மாப்பிள்ளை இழுத்து போட்டு கட்டி குடிச்சு பிடிச்சு கொடுத்துடக்கூடாது, பிடிக்காத பெண்ணே முடிச்சு கொடுத்துடக்கூடாது. இஸ்லாம் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்செப்டை வச்சிருக்கிறது, நாம மனம் விரும்பியவர்களோட தான் வாழ வைக்கணும். இதுல மாத்து கருத்தே இஸ்லாத்தே கிடையாது.
சரிங்களா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இவங்க கேக்குறாங்க, கன்னி பண்ணிட்டு அனுமதி கேட்கணுமா யா ரசூலுல்லாஹ் அந்த மாப்பிள்ளைய முடித்தரவாண்டு? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஆமா கேட்கத்தான் வேணும். யா ரசூலுல்லாஹ் விதவையா இருந்தா கேட்டா ஓ இல்லைன்னு சொல்லுவா. இவதான் வெக்கப்படுறவளாச்சே. இப்போ உள்ள கன்னி பெண்கள் அல்ல, அந்த நாள் கன்னி பெண்களை சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி கன்னி பெண்கள் இருப்பாங்க இல்லைன்னு இல்லை, ஆனா காலம் மாறி போச்சு. என்னது அப்படி? அப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாவை எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நுகா இதாகிய சக்கத்தத் எப்படி சொல்றாங்க ரசூலுல்லா? அவட அனுமதி என்ன தெரியுமா? அவ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இந்த தீர்ப்பு அந்த உலகத்துக்கு ரசூலுல்லா கிட்ட கேட்டு எடுத்து சொன்னவர்கள் யார்? ஆயிஷா சித்திகா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லி பாருங்க, இவங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்க இல்லைன்னு சொன்னா இந்த எல்லா கேள்வியும் தலையை உடைச்சிக்கிட்டு நாம தெரிய வேண்டிய கேள்வி. ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்க தர்மம் கொடுக்கறதா இருந்தா அண்டை வீட்டாருக்கு முதலாவது கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பயான் பண்ணிட்டு ரசூலுல்லா வச்சுட்டாங்க. இப்ப ஆயிஷா ராஜாவுக்கு என்ன யோசனை தெரியுமா? ஊட்டை சுத்தி நாலஞ்சு அண்டை ஊடிக்குது, அண்டை வீட்டாருக்கு கொடுங்கன்றாங்க, ஒரு பீரிசி தான் கருகிக்குது, எந்த அண்டை வீட்டாருக்கு கொடுக்குறது? கேட்போமா இல்லையா? இப்ப ஆயிஷா ராஜா இருக்கிறாங்க, அண்டை வீட்டாருக்கு கொடுங்கன்னு சொன்னீங்க யார் ரசூலுல்லா? எங்க இது நம்ம ஃபர்ஸ்டா தோன்றது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லா சொன்ன, அக்ரஹு அக்ரஹுஹுமா மின்கி பாபா, உன்னுடைய ஊட்டு வாசல் யாருடைய ஊட்டு வாசலுக்கு நெருக்கமாகிறோ அங்கேயும் தோங்க. முடிஞ்சது, கேள்விக்கு பதில் முடிஞ்சது. ரெண்டாவது அடுத்த வீடு, மூணாவது அடுத்த வீடு. அப்படி அடுத்தது என்ன? ரசூலுல்லா ஒரு பயன் பண்றாங்க, மன் அஹப்பலிக்கா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிக்காஹு, மன் கரிஹலிக்கா அல்லாஹி கரிஹல்லாஹு லிக்காஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ அல்லாஹ் அவரை சந்திப்பதை விரும்புவான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பாரோ அவரை அல்லாஹ் சந்திப்பதை வெறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயான்ல ஊட்டுக்கு வராங்க. ஆயிஷா மாத்துனாங்க, என்ன யார் சொல்லலாம், அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புறவங்களை தான் அல்லாஹ் விரும்புவான்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா அல்லாஹ்வை சந்திக்கிறன்னா மௌத்தா போகணுமே, மௌத்தா போகாம சந்திக்கலாக நமக்கு அப்படி போட்டுதா? இல்ல, மௌத்தா போறதுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லையே, அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு தானே யார் சொல்லல அர்த்தம். அப்போ அல்லாஹ் நம்மள சந்திக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க, அப்படி இல்லம்மா, ஒரு மூமினுக்கு சக்கராத்துடைய வேதனை வரும்போது அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்துடைய அந்த அடையாளங்களையும் நன்மாராயங்களையும் அப்படி எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டுற நேரத்தில் இவர் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுவார். வாழ்கிற நேரத்தில் இது இல்லம்மா எடுத்து காட்டும். ஆனா ஒரு பாவிக்கு என்ன செய்வா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நேரத்தில் மரணத்துடைய அந்த நரகத்துடைய அந்த வேதனையும் அந்த இதுகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். இப்ப அவன் என்ன செய்வான்? ரப்ப சந்திக்கிறத அவன் என்ன செய்வான்? வெறுப்பான். இதுதான் நான் சொன்ன ஹதீஸுக்கு விளக்கம் என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், நபியுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதற்கு சஹாபாக்களுக்கு தான் ரொம்பவே கூடுதலான அருகதை இருக்கிறது. அதிலையும் நபியோடு ஒட்டி இருந்த அவங்க சின்னவங்க, அதனாலதான் சின்ன சஹாபாக்கள் சொன்னாலும் ஹதீது ஹதீது தான். சஹாபாக்கள் எல்லாருமே நீதியானவர்கள் என்று நான் சொல்லி போட்டு எல்லாரும் தீர்ப்படுத்தி வைத்திருப்பதும் அதற்காக வேண்டித்தான் சகோதரர்களே. அந்த இடத்துல நீங்க விளங்கிடுங்க. ரசூலுல்லா மாசம் 30 நாள் தானே சொன்னாங்க, அதுக்கு வந்து ஒரு 30 நாள் வந்து அந்த பெண்கள் செலவை கூட்டி கேட்டதால என்ன செஞ்சாங்க, வந்து சத்தியம் பண்ணி என்ன செஞ்சாங்க, போமாட்டேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. வந்து கடைசியில ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ரசூலுல்லாவை சேப்பாவி முதலாவது ஆயிஷா மாவட்டத்துல தான் போடுறாங்க. ஆயிஷா மாவுக்கு இப்போ கொஞ்சம் ஜோசு, ஆனால் என்ன சொல்றாங்க, என்ன 30 நாள் மாசண்டிக 29வது நாள் என்னைக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ நாள் 29வது நாளைக்கு வீட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆயிஷா மா என்ன சொல்றாங்க, ரசூலுல்லா சொல்றாங்க, ஆயிஷா இந்த மாதம் 29வது முடிஞ்சு போச்சு, இந்த மாசம் 29வது முடிஞ்சு போயிட்டது, அதனாலதான் நான் இந்த இடத்திலே உங்களிடத்திலே வந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி அந்த விடயத்தை சொல்றாங்க. அடுத்தது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்திது வ காரிபு வ அபிஷிரு ஃபைன்னஹு லா யதுகுலு அஹத ஜன்னத அமலுஹு. நீங்க சத்திது, சத்திதுன்னு சொன்னா அல்லேதிதான் ஃபில் அக்வாலி வல் அவல் அமல், அதாவது சொல்ல சொல்ல ஈக்குவலா ஆகிக்கணும். வந்து நிறைய பேசி அமல் கொஞ்சமாக இருந்தால் டேஞ்சர் ஆயிரும், நிறைய பயான் கேட்டு அமல் கொஞ்சமாக இருந்தால் டேஞ்சராக போயிடும், நிறைய அமல் செஞ்சு பயான கேட்டாம இந்த இல்மு இல்லாட்டி அதை டேஞ்சராக போயிடும், இது டேஞ்சராக போச்சு.
அப்ப என்ன, அப்ப சத்திது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்திது நீங்க சொன்ன செயலை சரியா வச்சிருக்கு. அடுத்தது என்ன, நீங்க கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ந்து நன்மாராயம், தொடர்ந்து நீங்க நன்மைகளை செய்து கொண்டு வாருங்க. நோம்பு முழுக்க செஞ்சு போட்டு அதுக்கு என்ன, வளாத்த பூணு கள்ளத்தி நக்கல துஸ்லஹா மிம்பாதி பூவத்தி நன்காசா, கஷ்டப்பட்டு கைத்தை பின்னி எடுத்துட்டு அது எல்லாம் முறுக்கி கையில வந்த போறோம் திருப்பி விட்டோம் போல ஆகிறதா. நோம்பு முழுக்க தக்குவா வளர்த்துட்டு பொருந்தாரோ அப்படி புழுசா விட்டா கவுரு திரும்பி தும்பா போயிடும், போமா இல்லையா கயிறு விளக்கிட்ட நம்ம மொழி சரியா. இப்படி விட்டு இது கூடாது அல்லாவுக்காக சொல்றான், இப்படி விட்டக்கூடாது. பிடிச்சி இருக்கிட்டா இனி பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியதா, வந்து பிறநாள அவளை கழிச்சு விட்டா திருப்பி மறுவா அடுத்து நம்ம போற காட்டி வெயிட் பண்ணணும். வந்து நிறைய மக்கள் விடுற போல்ட்டுக்காது. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, காரிபு விட்டுறாதீங்க, பிடிச்சதே செஞ்சு தொடர்ந்து கொண்டே போங்க. அறிந்து கொள்ளுங்கள், உங்கள ஒருவரும் அவருடைய அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாது. சஹாபாக்கள் யாருமே கேள்வி கேட்கல, ஆயிஷா அமலால சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்னா மௌசூம்கள் நபிமார்களுக்கு மட்டும்தான் போகணுமோ அப்படின்ட்டு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. வீட்டுக்குள்ள ரசூல்லா வாராக, வலா அந்த யார் ரசூல்லா, உங்களுக்கு அமலால போகலாதா, எனக்கு அவர் அமலை பார்க்கவா போதானே, உங்களுக்கும் போகலாதா, ஆயிஷா எனக்கும் போக முடியாது. ஏன் தெரியுமா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளாலையும் பாவ மன்னிப்பாலையும் என்னை என்ன செய்யும் வரை, சூழ்ந்து கொள்ளும் வரை, அல்லாத அருளாலதான், அல்லாத மௌஃபிரத்தாலதான் நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்து போறோம். அதனால நம்ம நன்மை கூட செய்யறோம், பயான் கூட பண்றோம், பயான் கூட கேட்கிறோம், சமுதாயத்துக்காக அவ்வளவு நன்மை தீமையை தடுக்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் கடவுள் வந்தாதீங்க விளங்குதா, இதன் பின்னால அல்லாத மௌஃபிரத்து இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்திலே நீங்க நினைச்சுக்கிடுங்க. ரசூல்லா வீட்டுல குந்திட்டிருக்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து தர்மம் கேட்கிறா, அப்ப பரீராத்த ரசு ஆயிஷா அம்மா ஏதோ கொடுத்து விட்டாங்க சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வா, ஆள் எப்படி நல்லமா உண்மையிலே இல்லாட்டி கஷ்டமா அப்படின்ட்டு பார்த்துட்டு வா, நாமளும் சொல்றேன் அப்படி சொல்றாங்க. இப்ப ரசூல்லா பார்த்துட்டு சொல்றாங்க, லா துஹுசி அழைக்க, கணக்கிட்டு பார்த்து கொடுக்காத, ஆட்களை பார்க்காத, விளங்குதா, கடைசியில நீயும் பார்க்கப்படுவாய், நீ என்ன செய்வா, அல்லாஹ் கிட்ட கணக்கிட்டு பார்க்கப்படுவாய். ஆயிஷா இஸ்தத்ரி மினன்னாரி வலோ பிஷிக்கு தம்ரா, நரகத்துல இருந்து ஒரு பேரைச்சி மலை துண்டை கொடுத்தாவே நீ தப்பிக்கொடு. ஏன் தெரியுமா, அது ஒரு 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 பசியாளியிட வௌத்த கொஞ்சமாவது நிரப்பும். ஆயிஷா நீ வந்து யாரு எவரெல்லாம் நீ பார்க்காத, நீ கணக்கிட்டா அல்லாஹ் என்ன செய்வான், கணக்கிட்டு அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து விடுவான் என்று ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, மிஸ்கீனாக மரணிக்க செய்வாயாக, கியாமத்துடைய நாளையிலே மிஸ்கின் கூட்டத்திலே எங்களை எழுப்புவாயாக கேக்குறாங்க. நாம யாராவது கேட்போமா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனா வாழ வைந்து கேட்போமா, நம்ம கேட்க மாட்டோம். ஆகரத்துல யோசனை கூடினா இப்படி எல்லாம் துவா மாறி வர வந்து விலகிற வந்து இப்படி துவா கேட்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாச்சியா இருக்கிறாங்க, அவங்களே சொல்றாங்க என்னன்னு சொன்னா, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல ஒரு மாசம் கழிஞ்சது அல்லது ரெண்டு மாசம் கழிஞ்சது எல்லாம் நடந்தது, அந்த வீட்டுல வந்து புகையே எரிஞ்சது கிடையாது. கேட்ட துவா, நாங்க தண்ணீர்லயும் பேர்த்தமலையும்தான் எங்களுடைய வாழ்க்கையே ஓட்டணும்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி சொல்ற நேரங்கிறதுல இப்படி துவா கேட்போம் ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க, என்ன ரசூல்லா மிஸ்கீனா வாழ வைக்க கேக்குறீங்க, கஷ்டப்பட்டு போயிருவீங்க. சொல்றாங்க ரசூல்லா, இந்த மிஸ்கீன்கள் செல்வந்தர்கள் போவதற்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அந்த ஒரு நாள் 50,000 வருஷம், அது 50,000 வருஷம் ஒரு நாள் 500 போட்டு போட்டு நீங்க பெருகி பார்த்து முடிவுங்க. அன்றைக்கு போட்டதுல ஒண்ணு தவறாயிட்டு நம்ம நண்பர் ஒருவர் வந்து சுட்டி காட்டினாரு, அதனால நாம பெருக்கி சொல்லையில இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 500 வருஷம் பிந்தி தான் போவாங்க. அது நியாயம் தானே, உலகத்துல இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அங்கேயே முன்னுக்கு போனா நியாயம் தானே. இப்போ நான் ஏர்போர்ட்ல இருந்து போறேன், பேகேஜ் சின்னதாக நம்மளை எந்த செக்கம் பண்ண மாட்டோம், நம்மள பேகேஜே இல்லாமல் செக் பண்ணிக்கிட்டீங்க அது வேற விஷயம், பேகேஜ் சின்னதாக இருந்தால் செக் பண்ண மாட்டான். எப்போ பேகேஜ் கூடுதோ செக்கிங் கூட,
பத்து பட்டி பன்னெண்டு பட்டி தேக்கிங் கூட அதே மாதிரி தான் கியாமத்தில் வந்து பெகேஜ் என்ன ஒன்றும் இல்லை, பேங்க்ல எவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் இல்லை, போங்க அலமதுல்லா விட்டுட்டு அல்ல அனுப்பிடுவான், அந்த உழவு போட்ட இந்த உழவு போட்ட அப்போ வாங்க கொஞ்சம் நின்று விஷயத்தை முடிச்சுட்டு போங்க, செக்கிங்கை முடிச்சுட்டு போங்க. அப்படி அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் செல்லம் அவங்க அப்படி துவா கேட்குறாங்க. இதுக்கு காரணம் கேட்குறாங்க ஆயிஷா நாச்சியார் தான் கேட்குறாங்க. என்ன இப்படி இது பார்க்கட்டீங்க, நாமளா இருந்தால் வேற வேற விளக்கம்லாம் சொல்லுவோம். ரசூல்லா சொல்றாங்க அந்நிய வருஷத்துக்கு பிறகு தான் போக வேண்டியிருக்கும், அது ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமம், அதனால தான் அப்படி இதுவாக கேட்குறேன். இந்த ஹதீஸு ஆயிஷா நாச்சியார் நமக்கிட்ட காண்டி சொல்றாங்க. வந்து ஆயிஷா நாச்சியார் குந்திக்கிட்டாங்க யகுதிகளில் கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக் முகமது, உனக்கு அறிவு மௌத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லா அலைக்கும் சொல்றாங்க உங்கள் மீதும் அப்படின்ட்டு, அதுக்கு பதில் சொல்ல இல்லை. ஆனா ஆயிஷா நாச்சியார் உள்ளு கைந்துட்டு வளைக்கும் சாகுவல்லாயினா, உனக்குனால முகமதுக்குனால அழிவு உங்களா, நீ உன்னோளுக்கு அழிவோ சாகமோ வந்துட்டோம் வந்துட்டோம். எப்படி ரிட்டர்ன் பதிலிட்டு பாருங்க, 15 வயசு உள்ள பதில் ரிட்டர்ன் பாருங்க, வளைக்கும் சாகுவல்லாயினா அப்படி திரும்ப திரும்ப சொல்றாங்க. ரசூல்லா ஓடி வர அவர்களுக்கு ஃபுல் அப்செட் ஆயிட்டு, எனக்கு வந்த ஆட்களுக்கு என்னடா இந்த ரிட்டர்ன் விழுவுது, அல்லாத நபியை சொல்லுற இவரு சொல்லிடுச்சுடா மகளன் ஆயிஷா, ஆயிஷா சாஃப்டா நடந்துக்கிடுமா, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எல்லா இடத்துலையும் சாஃப்டா நடக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் விரும்புகிறான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமுதாயத்தில இருந்து ஒரு கெட்ட மனிதர் நபியை சந்திக்கிறதுக்கு வராங்க, ரசூல்லா சொன்னாங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் வந்ததோட ரசூல்லா அவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு. இப்போ ரசூலுல்லா போனது அந்த மனிதர் போனது கூட ஆயிஷா நாச்சியார் சொல்றாங்க, என்ன யார் சொல்லா கெட்டவன்னு சொன்னீங்க, நீங்களே சிரிச்சு பேசிக்கிட்டு என்ன என்ன நடக்குது வீட்டுல உள்ளுக்கு எடுக்கிட்டீங்கள. அப்ப சொல்றாங்க ஆயிஷா இன்ன சரண் நாசி வன் தரக்க உன்னாசு வதா உன்னாசு இத்திக்காக பூசி, மனிதர்கள் கெட்டவன் யாரு தெரியுமா, அவன் கெடுதியை நினைச்சி மனிதர்கள் அவனை விட்டுருவாங்களா அவன் தான் கெட்டவன். ஏன் தெரியுமா, அவன் ஏற்கனவே கெட்டவன், நாம உள்ளுக்கிறது கதைக்காட்டி வெளியே போயிட்டு இன்னும் தாரமாதான் கிடைப்பான். அவன் ஏற்கனவே கெட்டவன், அதனால நாம அவனோட நம்ம கொஞ்சமாவது நெருங்க இல்லைன்னு சொன்னா கொஞ்சமாவது மனிதனாக காட்டணும், அதுக்காக வேண்டிதான் நான் அப்படி கதைச்சேன்னு சொல்லி போட்டு ஆயிஷா மாறலி அல்லாஹன் அந்த இடத்துல பதில் சொல்றாங்க. என் அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இந்த என்னுடைய இந்த பயானுடைய சுருக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, உம்முல் மோமினி ஆயிஷா சித்திகா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த பயானுடைய எனக்கு அதில் ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன் அவங்க திருமணம் தான் என்னான்றே தெரியாத நாளில் தலையெல்லாம் குளிக்க வச்சு அப்படி உடுத்தி ரசூல்லா கிட்ட கொண்டு போய் உடுத்து கொடுத்தாங்க. வந்து கொடுக்குனாத ரசூல்லா அப்படி பாலை குடிச்சிக்கிட்டிருக்கிறாங்க, பாலை அப்படி குடிச்சிட்டு ஆயிஷாமா கொடுக்குறாங்க. அப்போ வெக்கத்தில் அப்படி நிற்கிறாங்க, 11 வயசுங்க அப்படி நிற்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க உங்கள் மாப்பிள்ளையோட பாலை குடிக்காமல் விடாதம்மா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிச்சதோட ஆயிஷா நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க, ரசூல்லா நீ இந்த பாலை உண்ட கூட்டாளிகளுக்கும் கொடு, உள்ள கைக்கிறாங்கள பெண் கூட்டாளி அவங்களுக்கும் கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட அவ்வளா சொல்றா எங்களுக்கு பசி இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. இதெல்லாம் காலை நேரத்தில் நடக்கு முத்து, காலையில் எல்லாருக்கும் பசிக்கும் தானே. அப்போ ரசூல்லா சொல்றாங்க, லா தஜ்தமீன ஜுஅன் வலா கதிபா, பொய்யையும் பசியையும் ஒன்று சேர்க்காதீங்க, பொய்யையும் பசியையும் ஒன்று சேர்க்காதீங்க, பசிக்கா பதுக்கிட்டு சொல்லிடுங்க, மச்சா சாப்பிடணும்னு சொல்லிடுங்க, சும்மா பொய் சொல்லி போட்டு கண்ணால் அதை பார்த்துக்கிட்டீங்க ஈக்கிறவனுக்கெல்லாம் பெஸ் பிறத்தினா பேர் வந்து அப்படி நீங்க சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ஆயிஷா அம்மா கேட்டுக்கிட்டீங்கிறாங்க, ஃபெஸ்ட் நைட் ஃபெஸ்ட் காலையில் சொல்றாங்க என்னன்னா ரசூல்லா கிட்ட ஒப்படைச்சுட்டே சொல்றாங்க. அந்த சொல் அதை விளக்கிக்கிடுங்க, ஃபர்ஸ்ட் நைட்டில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் தான் நடந்துக்குது. அப்போ அதுதான் அவங்களோட இது விஷயம். இப்போ முதலாவது கேள்வி என்ன தெரியுமா, யாகா ரசூல்லா மாப்பிள்ளிட்ட முதலாவது கேள்வி, ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாரு வெக்கத்தின் காரணமாக, அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் அதான் பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, பொய் பொய் தானம்மா, அது விளையாட்டுக்கு சொன்னா என்ன வெத்திக்கு சொன்னா என்ன எண்ணத்துல சொன்னாலும் பொய் பொய் தானம்மான்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த உம்முல் முஃமினீன் ஆயிஷாமோட விஷயத்துல சொல்றாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில அந்த ஃபெஸ்ட் நடந்தது. கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட மடியிலேயே அவங்களோட உமிழ்நீரை உமிழ்ந்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அந்த அவங்களோட வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த சின்ன பெண்ணுடைய ஒரு நுண்ணறிவை சொல்வதற்காக, மார்க்க தேற்றத்தை சொல்வதற்காக வேண்டி
இந்த மாதிரியெல்லாம் நம்ம யாராலையும் நினைச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வகையா வந்தது. ஆயிசாமாக்கு இல்லை, வகை வர இல்லை. இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். இந்த பெண்ணுடைய முன்மாதிரி நமக்கும் ஆண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய மனைவிமார்களும் நம்முடைய மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அந்த அந்த நபியுடைய அந்த குடும்பத்தை, அகலுல் பைத்துகளை, அவங்களுடைய சஹாபாக்களை மதிக்கக்கூடிய, அவங்களெல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய, அவங்களுடைய விளக்கங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, அந்த வழியை பின்பற்றி போகக்கூடிய சீரியர்களாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் இந்த நல்ல நாளிலே ஆக்கி அருள்வானாக. ஹாகாமா இந்தி வல் இல்மு மினல்லாஹி தஆலா வஅகூலு கௌலி ஹாகா வஸ்தஃகிருல்லாஹி லி வலக்கும் ஃபஸ்தஃகிரு இன்னஹு வல்கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தஃகிருக வஅதுபு இலைக்.